எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள். அவர் பிறந்து வளர்ந்த இல்லத்தில் நுழையும் நுழைவாயில் இது. வடவனூரில் இது அமர்ந்திருக்கிறது. நுழைவாயிலேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிறது. இதை சைதை மேயர் ஒருத்தர் அருமையாக பண்ணியிருக்கிறார். இன்னும் பழமை மாறாமல் வீடு அப்படியே இருக்கிறது. சத்யவிலாசம் வடவண்ணூர், பாரத ரத்னா எம்ஜிஆர் மெமோரியல் ஹவுஸ், ஓப்பன் பை ஜஸ்டிஸ் ஸ்ரீ பி சதாசிவம் அவர்கள். ரொம்ப இந்த பாதையில் சென்றீர்களானார். இதற்கு பெயர் சத்யவிலாசம். சத்யவிலாசம் பாரத ரத்னா எம்ஜிஆர் மெமோரியல் ஹவுஸ். அவருடைய வழக்கமான தொப்பி கண்ணாடியுடன் ஒரு உருவச்சிலை, மார்பளவு சிலை வைத்திருக்கிறார்கள் நுழைவாயிலேயே. இங்கு சிங்கம், அவருக்கு பிடித்த சிங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சிங்கமாகவே வாழ்ந்தார், தலைவராக வாழ்ந்தார். தமிழ்நாட்டில் 13 வருடங்களுக்கு மேலாக நிறைய சாதனைகள் புரிந்து ஆட்சி செய்த ஒரே தலைவர், இந்தியாவில் பாராட்டப்பக்க தலைவர். இதுதான் அவருடைய வீடு, நுழைகிறீர்கள். இதுதான் அவர் வாழ்ந்த இல்லம். அதற்கு பின்னால் கிணறு எல்லாம் இருக்கிறது. அவர் வீட்டுக்குள்ள இருப்பதை பின்னாடி காண்பிக்கிறோம். இது அவருடைய ஹார்ட் கேலரி. அவர் நினைத்த படங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இது இவர் தான் சைதை ஏபிஎன் கோவிந்தன் பவானி என்பவர் இந்த பேனர் வச்சிருக்கிறார். இவர் நிறுவியதற்கு முக்கிய பங்கு உள்ளது. எம்ஜிஆர் வாழ்ந்து புதுப்பிக்கப்பட்ட இல்லம் இது. இதுதான் எம்ஜிஆரை தமிழகத்துக்கு தந்த தாயார். உங்களுக்கு அவர் பெயர் நன்றாகவே தெரியும். எம்ஜிஆருடைய அண்ணன் அவர்கள், எம்ஜி சக்கரபாணி அவர்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள். தாய் அண்ணனோடு இருக்கிறார். இதோ எம்ஜிஆர் அவர்களின் மேலகாத் கோபால் மேனன் என்பவர், மருதூர் சத்யபாமா அவர்கள் அவர்களுடைய சிலை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது பின்னாடி அவர்களுடைய கேணியை பார்க்கிறீர்கள். இந்த கேணியில் ரொம்ப தண்ணீர் அருமையாக இருக்கிறது. பழம் மாறாத கேணி அப்படியே மூடி வைத்திருக்கிறார்கள். இங்க ஒரு பாருங்கள், இது கல்பத்திரி என்ற பனைமரம் நமக்கு எல்லா விதத்திலும் உபயோகம். அந்த மாதிரி எம்ஜிஆர் வாழ்ந்த வீட்டில் இது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது தண்ணீர் நல்ல புதுப்பிக்கப்பட்டு நன்றாக இங்கு வாழ்பவர்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒரு அங்கன்வாடியும் குழந்தைகளுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நன்றாக இருக்கிறது. இன்றும் அவர் நினைவாக இங்கு ஒரு குழந்தைகளுக்கு அங்கன்வாடி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அவருடைய இந்த வீட்டிற்கு தொண்டு செய்யும் இவர்கள். இவர்தான் சகோதரர். இவர் பெயர் என்ன? இவர்தான் இந்த இல்லத்தை பராமரித்துக் கொண்டு வரும் திரு மோகன் அவர்கள். ரொம்ப அருமையாக எங்களுக்கு இவர்களெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அவரும் நீடூழி வாழ வேண்டும், அவர் புகழும் வாழ வேண்டும். நன்றி. இன்று எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளில் உங்களுக்கு இந்த பதிவு கிடைக்கிறது.